ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், போன கிளாஸில் நம்ம சயின்ஸில் பார்த்த லெசனோட நேம் யூசஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ பிளான்ட்ஸ்லேருந்து நமக்கு ஃபுட்டு கிடைக்குன்னு பார்த்தோம். என்னென்ன பார்ட்லேருந்து நமக்கு என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸ் கிடைக்கி அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கிளாஸில் அதோட கண்டினியூஸாக என்ன பார்க்க போகிறோன்னா, பிளான்ட்ஸ் கிவ் அஸ் சுகர், டீ, காஃபி அண்டு கோகோ. இந்த பிளான்ட்ஸ்லேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? சுகர் கிடைக்குது, டீ கிடைக்குது, காஃபி கிடைக்குது, அப்புறம் கோகோ கிடைக்குது. இதெல்லாம் என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ சுகர் அப்படின்னா சர்க்கரை, ஜீனி சொல்லுவாங்கள்ல, இது எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா, கரும்பு இருக்குல்ல கரும்பு, சுகர் கேன் சொல்லுவாங்கள்ல, அதுலேருந்து தான் நமக்கு என்ன கிடைக்குன்னா சர்க்கரை கிடைக்கி. அப்புறம் டீ, தேயிலை தோட்டங்கள்லேருந்து நமக்கு தேயிலை கிடைக்கும். அப்புறம் காஃபி, காஃபி கொட்டை பார்த்துருக்க மாட்டேங்க. சப்போஸ் நீங்கள் எங்கேயாவது காஃபி தோட்டத்துக்கு, தேயிலை தோட்டத்துக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் அதை பார்க்கலாம். காஃபி கொட்டைகள்லேருந்து நமக்கு காஃபி பவுடர் கிடைக்குது. அப்புறம் கொக்கோ, இந்த கொக்கோ பவுடர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, சாக்லேட் செய்கிறதுக்கு, கேக் செய்கிறதுக்கெலாம் இந்த கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆயில்ஸ் ஃப்ரம் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ்லேருந்து நமக்கு என்னதும் கிடைக்குதான், ஆயில்ஸும் கிடைக்குது. என்னென்ன ஆயில்ஸ் கிடைக்குன்னா, மஸ்டர்ட், கடுகு எண்ணெய் கிடைக்குது, கோகோனட், தேங்காய் எண்ணெய் கிடைக்குது, அதிலேருந்து கிரவுண்ட்நட்லேருந்து கடலை எண்ணெய் கிடைக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எள்ளு எண்ணெயும் கிடைக்குது, அதிலேருந்து டில். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர், சூரியகாந்தியிலேருந்து சன்ஃப்ளவர், சூரியகாந்தி எண்ணெய் கிடைக்கி. இது எதா, இது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, கிச்சனில் சமையல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, அண்ட் ஆல்சோ சோப்பு தயாரிக்கிறதுக்கு இந்த ஆயில்ஸ் எல்லாமே வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், மெடிசின்ஸ் ஃப்ரம் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ்லேருந்து என்ன கிடைக்குதான், மெடிசின்ஸும் கிடைக்குது. என்னென்ன மெடிசின்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, யூக்கலிப்டஸ் அப்படின்ற ட்ரீலேருந்து நமக்கு மெடிசின் கிடைக்கும். யூக்கலிப்டஸ் அப்படின்னா நீலகிரி தைலம் சொல்லுவாங்கள்ல அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீம், வேப்பமரம். வேப்பமரம் இல்லாத தெரு இருக்காது, வீடுகளே பார்க்க முடியாது. அப்படி தானப்பா, அந்த வேப்பமரத்துலேருந்தும் நிறையா என்னச்சு இது மெடிசின் நமக்கு எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு துளசி, துளசி சொல்லுவாங்கள்ல, அதுலேருந்து நிறைய மருந்து பொருட்கள் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் கார்லிக், பூண்டு. பூண்டுனா ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பாட்டில் பூண்டு சேர்க்காமல் இருக்கவே மாட்டோம், அப்படிதானே. ஸோ மெடிசின்ஸ் ஃப்ரம் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ்லேருந்து நமக்கு என்னமும் கிடைக்குது, மெடிசின்ஸும் கிடைக்குது. நெக்ஸ்ட், வுட் ஃப்ரம் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ்லேருந்து நமக்கு என்ன கிடைக்குதான், மரங்களும் கிடைக்குது. இந்த வுட்டு வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா, ஒரு வீடோ ஒரு பெரிய கம்பெனியோ ஒரு ஸ்கூலோ இந்த மாதிரி கட்டும்போது அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய நிறைய பெரிய பெரிய விண்டோஸ் டோர்ஸ் எல்லாமே இந்த வுட்டு வச்சு செய்யலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கும். ஸோ பிளான்ட்ஸ்லேருந்து நமக்கு என்னதும் கிடைக்குது, வுட்டும் கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபைபர் ஃப்ரம் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ்லேருந்து என்ன கிடைக்குதான், ஃபைபர் கிடைக்குது. வி கெட் காட்டன் ஃப்ரம் த காட்டன் பிளான்ட். நமக்கு காட்டன்லேருந்து காட்டன் பிளான்ட்ஸ் கிடைக்குது. அதாவது பருத்தி இருக்கு இல்லையா, பருத்தி பிளான்ட்ஸ்லேருந்து நமக்கு பருத்தி கிடைக்கும். அந்த பருத்தியை வச்சு நமக்கு வெரைட்டி வெரைட்டியாக சூப்பர் சூப்பராக ட்ரெஸ்ஸஸ் வந்து ரெடி பண்ணலாம், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு, ஜூட் ஃபைபர் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் மேட்ஸ், பேக்ஸ் அண்டு ரோப்ஸ். ஜூட் ஃபைபர்லெஸ்ன்னு இருந்து நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னா, ரோப் கயறு செய்யலாமா, மேட் கால் மிதி செய்யலாம், அப்புறம் பேக் ஏதாவது அரிசி உப்பு இந்த மாதிரியான மூட்டை மூட்டைகளாக போட்டு வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அந்த மூட்டைகள் செய்யக்கூடிய சாக்குகள் செய்கிறதுக்கு வந்து ஜூட் ஃபைபர் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், வி கெட் கோகோனட் ஃபைபர் ஃப்ரம் த கோகோனட். நமக்கு தேங்காயிலேருந்து நமக்கு என்ன கிடைக்கினா, தேங்காய் நார் கிடைக்கும் இல்லையா, அந்த நார் வச்சு என்ன செய்யலாம்னா, ரோப் செய்யலாம். இப்போது தண்ணி ஏதாவது கிணத்துல இருந்து இறப்பாங்க அந்த காலங்களில், அதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, வாளியில் அந்த கோகோனட் ரோப் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் தண்ணி இறப்பாங்க. அப்புறம் இது வச்சு மேட்டும் செய்வாங்க, அதுவும் அழகாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் கார்பெட், தரைகளில் விரிப்பாங்க இல்லையாப்பா, அந்த கார்பெட் செய்கிறதுக்கும் என்னது யூஸ் ஆகுது, இந்த கோகோனட் ஃபைபர் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பர்ஃப்யூம்ஸ் ஃப்ரம் பிளான்ட். பிளான்ட்லேருந்து நமக்கு பர்ஃப்யூமும் கிடைக்கிது. பர்ஃப்யூம்னா வாசனை திரவியங்கள், நமக்கு மேலே அடிச்சுக்கிட்டால் நல்லா வாசனையாக இருக்கும்ல, ரோஸ் ஜாஸ்மின் இந்த மாதிரி பல வகையான செடிகள்லேருந்து வெரைட்டி வெரைட்டியாக நமக்கு ஃப்ளேவரில் நமக்கு பர்ஃப்யூம் வந்து பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கும்.
அதர் யூசஸ் ஆஃப் பிளான்ஸ். பிளான்ஸ்லேருந்து இன்னும் நமக்கு நிறையா வந்து தேவைகள் கிடைக்கிது. அது என்னென்னா, வி கெட் ரப்பர் ஃப்ரம் த ரப்பர் ட்ரீ, ரப்பர் மரத்துலேருந்து நமக்கு ரப்பர் கிடைக்கிது. அப்புறம் பேம்பூ ட்ரீ, மூங்கில் மரம் சொல்லுவாங்களே அதுலேருந்து பேப்பர் நோட்லாம் தயாரிக்கிறாங்க. ரப்பர் மரத்துலேருந்து தயாரிக்கிறது கம்மு, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இந்த பிளான்ஸ் எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா, நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியை தருது. நம்மளை சுற்றி இந்த பிளான்ஸ் தான் நிறையா இருக்குது. இந்த பிளான்ஸ் என்ன செய்யுதுன்னா, நம்ம வேர்ல்டையே என்ன செய்யுதுன்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக்குது. ஸோ நாம் எல்லாருமே என்ன செய்யணும்னா, வீட்டில் பிளான்ஸ் வச்சு வளர்க்கணும், ஓகேவா. இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்குறோம், பிளான்ஸ் கிவ் அஸ் சுகர், டீ, காஃபி அண்டு கொக்கோ, இதெல்லாம் நமக்கு பிளான்ஸ்லேருந்து கிடைக்கிது பார்த்தோம். அப்புறம் ஆயில்ஸ் கிடைக்குன்னு பார்த்தோம். மெடிசின்ஸும் பிளான்ஸ்லேருந்து கிடைக்குன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் வுட்டும் கிடைக்குதுன்னு பார்த்தோம். ஃபைபர், காட்டன், ரோப் எல்லாமே இதுலேருந்து கிடைக்கி பிளான்ஸ்லேருந்து கிடைக்குன்னு பார்த்தோம். அப்புறம் பர்ஃப்யூம் எதுலேருந்து தான் கிடைக்குது, இந்த பிளான்ஸ்லேருந்து தான் நம்ம கிடைக்குன்னு பார்த்தோம். லாஸ்ட்டாக அதர் யூசஸ் ஆஃப் பிளான்ஸில், இந்த நோட்டு செய்கிறதுக்கு, ரப்பர் பண்ணுறதுக்கு எல்லாமே என்ன தான் எதுலேருந்து தான் கிடைக்குது, இந்த பிளான்ஸ்லேருந்து தான் கிடைக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த லெசன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம், ஓகேவா. தேங்க்யூ.